ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜனரல் மிஸ்டர் ருத்தமன் கேமிங் சே ரைத்தி. என்னடாக தம்ப்னெயிலை ஹை டு ஹேக்க ஃப்ரீ ஃபயர் ஐடி அப்படின்னு போட்டுருக்கானோ, உண்மையில் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக எல்லாராலையும் ஹேக் பண்ண முடியும். ஓகேவா, எல்லாருமே வந்து ஒரு ஹேக்கர் தான். இப்போ நானும் ஒரு ஹேக்கர் தான், நீங்களும் ஒரு ஹேக்கர் தான், சரிங்களா? எல்லாருமே ஒரு ஹேக்கர் தான். இந்த வீடியோ வந்து எப்படி வந்து இது வந்து பார்ட் ஒன்று, சரிங்களா? பார்ட் ஒனில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஃப்ரீ ஃபயர் ஐடியை ஹேக் பண்ணால் நம்ம வந்து பாதுகாக்கலாம், எப்படி வந்து ஃப்ரீ ஃபயர் ஐடி ஹேக்கர்கிட்ட நம்ம எப்படி தப்பிக்கலாம், எப்படி வந்து ஹேக் பண்ணாலும் எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து தயவுசெய்து இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் வீடியோ இந்த வீடியோவில் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்துக்கலாம். எப்படினாலும் வந்து இது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு நன்மை நடக்கும் கண்டிப்பாக. சரி, ரைட்டு. மொதல் வந்து எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ இன்னொன்று மறக்காமல் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எப்படி வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபேஸ்புக்கில் வந்து போடணும், எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்கேன். டூ ஸ்டெப் எப்படி வெரிஃபிகேஷன் போடணும், எப்படி வந்து ஹேக்கர்ட ஐடியை போனாலும் நம்ம எப்படி வந்து ரெக்கவர் பண்ணணும், அது எல்லாத்தையும் வந்து வீடியோ வந்து இந்த சொல்லியிருக்கேன். ஏன்னா வச்சுக்கோங்க, நிறைய ஹேக்கர் வந்து ஆகிட்டாங்க, சரிங்களா? அதுக்கு நிறைய ஹேக்கர் ஆகிட்டாங்க. அப்போனா நம்ம ஐடியை வந்து நம்ம தான் பாதுகாப்பாக வைக்கணும், அதான் நம்மளோட கடமை, சரிங்களா? நம்ம இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? சரி, ரைட்டு. அதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம ஹேக்கர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? மொதல் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஹேக்கர் வந்து எப்படி ஒரு ஐடியை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஒரு எல்லா ஐடியும் வந்து டார்கெட் தான், சரிங்களா? ஒரு ஹேக்கர் இருக்கான இவன் ஐடியை ஏய் மிஸ்டர் உத்தம் கேமிங்கடா, இவன் ஐடியை ஹேக் பண்ணக்கூடாதுரா, ஒரு நல்லவர்றா, அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஹேக்கர்னால் யாருனாலும் எந்த இதுனாலும் ஹேக் பண்ணுவான், ஓகேவா? சரி, ஓகே. இவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து ஹேக்கரில் வந்து ஹேக்கிங்கில் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, ஓகேவா? என்னென்ன ப்ராசஸ்னால், நம்மளுக்கு வந்து லிங்க்கு கொடுத்து நம்ம வந்து ஹேக் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து நம்மளாக போய் அவங்களா வந்து அந்த கவர்ச்சியை காட்டி நம்மளை வர வைக்கிறது, இன்னொன்று வந்து நம்மளாக போய் சாவறது, சரிங்களா? ரெண்டில் இருக்குது. மொதல் இது வந்து உங்களுக்கே தெரியும், சரிங்களா? அவங்களா ஆசையை கட்டி வர வைக்கிறது, அவங்க ஐடியை வந்து நாங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு வந்து நிறைய இது சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க, அதெல்லாம் நான் வீடியோ சொல்ல வரும்ல. சரி, ரைட்டு. மொதல் வந்து எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்னு கேட்டு சொல்லிக்கிறேன். இப்போ ஒருவேளை வந்து உங்கள் ஐடியை வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணலை, ஓகேவா? டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுவோம், ஓகேவா? டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து பண்ணலை அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டுக்கிட்டீங்க, உங்கள் ஐடி வந்து ஹேக் ஆகிட்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஐடி வந்து ஹேக் ஆகிட்டுன்னு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் வந்து லாகின் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடியில் உள்ளே போனானே, சம்மன் லாகின் யுவர் ஃப்ரீ ஃபயர் ஐடி அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஐடி வந்து யாரோ வந்து ஹேக் பண்ணி யூஸ் பண்ணி லாண்டுகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மொதல் வந்து ஹேக்கர் வந்து உங்கள் ஐடி வந்து உங்கள் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து இப்போ வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஐடி வந்து அவங்ககிட்ட போயிடும், ஐடி வந்து அவங்ககிட்ட போயிடும், ஆனால் வந்து பாஸ்வேர்டு மாற்ற முடியுது அவனால், சரிங்களா? அந்த ஐடி வந்து உங்கள் பாஸ்வேர்டை வச்சு 100% விற்றுருவான். அப்போ வந்து லாஸ் யாருக்குன்னா, அந்த ஹேக்கருக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை, அந்த வாங்கினா வந்து தெரியுமா அவனுக்கு மட்டும் தான் லாஸ், ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து போடலை. அப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் ஐடியை ரெக்கவர் பண்ணணும்னா, எப்படின்னு சொல்கிறேன், ஒரே ஒரு செகண்டு. நீங்கள் வந்து உங்கள் ஐடி வந்து லாக்அவுட்டே பண்ணக்கூடாது, ஓகேவா? லாக்அவுட் பண்ணவே கூடாது. அடுத்து வந்து நீங்கள் என்ன செய்யணும், நேராக மேலே செட்டிங்ஸுக்கு கீழே போய்ட்டு, செட்டிங்ஸில் கீழே வந்துட்டுனா கஸ்டமர் சர்வீஸ்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து உங்களோட புகாராக கொடுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் சொல்கிறேன். சரி, ரைட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று, இந்த எப்படி சொல்கிறது, அந்த இது டைமிங் ஒன்று இருக்குது. எப்படின்னா, அந்த இதெல்லாம் ஃப்ரீ ஃபயர் ஹேக்கிங் அப்படின்னு ஃப்ரீ ஃபயர் கிராண்ட் மாஸ்டர் கைடு, ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ டைமண்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, சரிங்களா? அதில் வந்து ஒரு மால்வேர் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெரியாமல் ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய மால்வேர்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஆப் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மால்வேர் வந்து அந்த ஆப்பில் இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ டைமண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் நீங்கள் ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு மால்வேர் இருக்கும். அந்த மால்வேர் எப்படின்னா, அது வந்து ஸ்ட்ரைட் வந்து அந்த ஹேக்கரோட சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த மால்வேர், ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து மொதல் வந்து அந்த மால்வேர் வந்து உங்களுக்கு செல்லை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க, ஆனால் அந்த மால்வேர் உங்கள் இதிலே தான் இருக்கும். செல்லை என்றைக்கு வந்து அப்போ தான் அந்த மால்வேர் போகும். அப்போனா நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் வந்து ஒரு இதுவும் செய்ய முடியாது. அந்த மால்வேர் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த செல்லு நீங்கள் வந்து எப்படின்னா, உங்களை வந்து அந்த ஹேக்கிங் நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹேக்கிங் வந்து எதுக்கு வந்து இதுன்னா, அந்த ஹேக்கிங் வந்து உங்களோட செல்லில் வந்து உங்களை வந்து உங்கள் செல்லிருந்து முதல்ல லாக் அவுட் பண்ண வச்சுருவோம், ஓகேவா?
இது வந்து ஒரு வகையான கேக்கிங் சரிங்களா. உங்கள் செல்லில் இருந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர்கிட்டேருந்து லாக் அவுட் பண்ண வச்சுரும் ஓகேவா. அம்போச்சு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இப்போ வந்து மொதல் ப்ராசஸ்ஸு சரிங்களா. ரெண்டாவது ப்ராசஸ்ன்னா நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணோன்னே உங்கள் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் அடிப்பீங்க சரிங்களா. அந்த பாஸ்வேர்டை வந்து இப்போ வந்து அவங்க அந்த சர்வரில் வந்து உங்கள் பாஸ்வேர்டு ஃபோன் நம்பர் அடிப்பீங்களா. நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் அவனுக்கு வந்து ஏறிடும் சரிங்களா. அப்படி ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அப்படி வந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடியை ஹேக் பண்ணி எடுத்துருவான் சரிட்டு. உங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்கள் டைப் கீபோர்டில் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து அந்த சர்வரில் வந்து அந்த மால்வேர் வந்து கீபோர்டில் வந்து ஹேக் பண்ணி அந்த கீபோர்டில் உள்ள பாஸ்வேர்டு அந்த ஃபோன் நம்பர் எடுத்து அவன் வந்து யூஸ் பண்ணி அந்த அவன் சர்வரில் ஏறிடும். அதுக்கப்புறம் அந்த ஐடியை வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண முடியாமல் இன்னொருத்தண்டு விற்றுருவான். விற்றோன்னே அந்த வாங்கினவனுக்கு தான் லாஸ்ட் ஓகேவா. அந்த ஐடியை வந்து ஹேக் பண்ணால் ஈஸியாக எடுத்துடலாம். ஆகும்போது ரெண்டாவது ஹேக்கிங் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரைட்டு நான் வளவளம் கேக்கிங் கேக்கிங் கேக்கிங்னு சொல்லி வளவளம்னு சொல்லிட்டேன். எப்படி நம்ம டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த இது போடணும் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். வீடியோ வந்து 5 நிமிஷம் தாண்டி போயிருச்சு, இப்போ சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன் ஓகேவா. சரி வாங்க வீடியோக்குள்ளே வரலாம். சரி நண்பா, நம்ம வந்து பார்க்க போகிறது இதுதான் நம்மளோட என்னதுன்னா, எப்படி டூ ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் இருக்கலே மிக சிறந்த வழி டூ நம்ம ஐடி வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஓகேவா. இதுக்கு எப்படி நம்ம என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறோம் ஓகேவா. இப்போ வந்து என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி போகணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து இதில் வந்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி சரிங்களா, அதுக்குள்ளே போயிருக்கணும். போய்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து டூ ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் எங்கே இருக்கியா, அந்த ப்ரைவசி செட்டிங் உள்ளே தான் இருக்கும் நண்பர்களே. அப்படி உங்களுக்கு தெரியவில்லை என்று கேட்டிருக்கீங்களா, மேலே வந்து சர்ச் பார்னு ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் போட்டு டூ ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டூ ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் ஒன்று இருக்கும், மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும்னா சரிங்களா. ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணுங்கள் அப்போ தான் வரும் டூ ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் இருக்குது. அதுக்குள்ளே போய்கிட்டிங்கன்னா, நான் ஆத்தரைசேஷன் ஆப் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படின்னா, யூஸ் சர்ச் ஆப் கூகுள் டியோ ஆத்தரைசேஷன் வெரிஃபிகேஷன் கோட்ஸ் அந்த மாதிரி வச்சு ஆத்தரைசேஷன் பண்ணிக்கிறீங்களா, இதான் நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபேஸ்புக்கே சொல்லுது. அப்போனா நீங்கள் அது கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வெரிஃபிகேஷன் கோடு ஃபோன் நம்பரு அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து ஆத்தரைசேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஆத்தரைசேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண முடியாது சரிங்களா. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, செகண்ட் ரூலில் தான் கொடுத்துக்கோங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எதுக்கு நான் வந்து டூ ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் முக்கியம் சொல்கிறேன்னா, வீடியோ வந்து கடைசி எண்டிங் வேறு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஓகேவா. சரி ரைட்டு, ஆர் என்டர் யுவர் இந்த மாதிரி ஆர் என்டர் த கோட் டு ஆத்தரைசேஷன் ஆப்பு அந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து கொடுத்துடணும். நான் இந்த என்னோடய இது வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து நான் கொடுக்க விரும்பலை சரிங்களா. ஏன்னா வந்து எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு 2-3 வார்த்தை இருந்தேன்னா கொடுக்கணும் இந்த மாதிரி ஆத்தரைசேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் வந்து நான் இன்னொரு என்னோடய மெயின் ஐடியில் என்னோடய 100 ஐடியில் தான் 100 ஃபேஸ்புக் ஐடியில் தான் நான் வந்து டூ ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கு ப்ரூஃபும் காமிங்க ஓகேவா. சரி ரைட்டு, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எப்படி அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு ஆட் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 100% செக்யூராக இருக்குது. எந்த ஹேக்கராலையும் உனக்கு ஹேக்கே பண்ண முடியாது ஓகேவா, ஹேக்கே பண்ண முடியாது ஓகேவா. ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த டூ ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் வந்து எதில் இப்போ நான் வந்து எதில் இருக்கும் ஐயோ சரிங்கண்ணே எதில் இருக்குன்னு சொல்லிட்டேன். எப்படி வந்து ஒர்க் ஆகணும் சொல்லணும் அதுக்கு வந்து இது வந்து ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்டது சரிங்களா. உங்கள் ஃபேஸ்புக் ஐடியில் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே இது வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. இப்போ வந்துக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, வி நோட்டீஸ் அன் அன்யூஸ்வல் லாகின் ஃப்ரம் யுவர் டிவைஸ் சரிங்களா. நீங்களே உங்கள் செல்லில் லாகின் வேறு ஐடி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே இப்படி கேட்கும் சரிங்களா, நீங்கள் தானா அப்படின்னு கேட்கும் சரிங்களா. அப்படி உள்ளே போனோடனே ஜஸ்ட் நோ உன் கட்டிருக்கா திஸ் வாஸ் யூ டோன்ட் யூ சொல்லி லாகின் டு ஆப் அந்தமாதிரி கேட்குது. இப்போ நான் திஸ் வாஸ் மீன் கொடுக்க போகிற பாருங்க. இப்போ கொடுத்துட்டுனா நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டடன் டடன் டடன். சரி ரைட்டு, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க, தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து இந்த மாதிரி எதுவும் ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் போட ட்ரை பண்ணுறோம் ஓகேவா. இந்த ரிமெம்பர் ஆப் அப்படி ஃபர்காட் ஆப்பு அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்ல சரிங்களா. அது நீங்களாக இருந்தீங்கன்னா எதுவும் ஆக்ஷன் எடுக்க வேண தேவையில்லை. நீங்கள் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், திஸ் வாஸ் சீன் மீன் கொடுக்கணும் சரிங்களா. ஓகே, இது வந்து இன்னொரு ப்ரூஃபும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்.
வேறு ஐடி இந்த ப்ரூஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஐடி வந்து ஹேக் ஆகிட்டு அவர் வந்து நான் எப்படி மெயில் பண்ணணும் அந்த இதெல்லாம் சொல்லி அவர் வந்து அவராக மெயில் பண்ணிட்டார். பெயிண்ட் பண்ணோடனே அந்த அவர் வந்து ஐடி வந்து ரெக்கவர் பண்ணிட்டார் சரிங்களா. சப்ஸ்கிரைபர் ஐடி வந்து அவங்க வந்து ஹேக் பண்ணாலுமே அந்த ஐடி வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மெயில் கொடுத்து ரெக்கவர் பண்ணால் அந்த வீடியோ வேணால் போட்டிருக்கேன், வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன் சரிங்களா. சரி ரைட்டு, நான் அவர்கிட்ட கேட்டேன் ப்ரோ உங்களுக்கு ஐடி ஹேக் பண்ண ரெக்கவர் ஆகிட்டா, ஐடி ஹேக்கர் நம்பர்லாம் அமுச்சு விட்ருக்காரு, நம்மளால் ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியல, கொஞ்சம் வளர்ந்தனா கொஞ்சம் பார்க்கலாம். அவர் வந்து ஐடி ரெக்கவர் ஆகிட்டா ஆகிட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிட்டு அவ்வளோதான், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியாச்சு, அவ்வளோதான் நண்பர்களே, அவ்வளோதான் மேட்ரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹேக்கர் அவ்வளோ பெரிய ஹேக்கர்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்களா இல்லையோ அது எனக்கு தெரியாது நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹேக்கிங் எப்படி நடக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களால தான் மட்டும்தான் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேஸ்புக்கு பாஸ்வேர்டு ஐடி வந்து யாருக்குமே கொடுத்துறாதீங்க, யாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காதீங்க சரிங்களா. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு முக்காசி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா யூடியூப் சேனலும் என்ன சொல்கிறாங்கன்னா கூட இருக்கிறவங்க ஐடி அவங்க மட்டும்தான் நம்ம ஐடியை வந்து ஹேக் பண்ணுறாங்க. ஹேக்கிங்னால் தெரியாமல் எப்படியோ பாஸ்வேர்டு அவங்கள்ட்டேருந்து போயிடுது, நம்மள்ட்ட போகிறத விடறதுலேருந்து அவங்கள்ட்டருந்து போயிடுது முக்கால்வாசி. அதுக்கு இன்னொன்று, எப்படி தெரியாமல் தெரியாத ஆப் எதுவுமே வந்து ஏற்றாதீங்க சரிங்களா. ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃப்ரீ டைமண்ட்ஸ் அந்த மாதிரி மால்வேரு சம்மந்தப்பட்ட ஆப்பு ஆப்பை ஏற்றாதீங்க. ஃப்ரீ ஃபயருக்கான சப்போர்ட் கொடுக்குற எந்த ஆப்பையும் நீங்கள் ஏற்ற தேவையே இல்லை. அடுத்து வந்து வாட்ஸ்அப்பில் சரிங்களா, வாட்ஸ்அப்பில் எதுவும் லிங்க்கு கிங்க் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா 1000 டைமண்ட் இலவசம் ஏ ஏ ஏ அப்படின்லாம் எவனா அனுப்பிச்சு விடுவான். அதை தயவு செய்து வந்து வாங்கிடாதீங்க. அந்த மாதிரி லிங்க்கை தொட்டாலே உங்களுக்கு வந்து உங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே அவனுக்கு பேரும் நண்பர்களை சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ ஹவு டு ஹேக் அ ஃப்ரீ ஃபயர் ஐடி அப்படின்னு பார்த்துட்டு வந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சாரி சொல்லிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணதுக்காண்டி தான் நான் வந்து இந்த வீடியோ அப்படிலாம் வச்சேன். அடுத்து வந்து இன்னொன்று மெயின் ஒன்று, எந்த ஃப்ரீ ஃபயர் ஐடி ஹேக் ஆனாலும் இந்த மாதிரி தான் கஸ்டமர் சர்வீஸுக்கு வந்து ஃபோன் அடிங்க. இல்லைனா இன்னொரு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள், எப்படி அவருக்கு வந்து ஃப்ரீ ஃபயருக்கு ஸ்ட்ரைட்டாக மெயில் பண்ணி அவன் காண்டாக்ட் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். நீங்கள் ஆனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணால் மெயில் வரும், மெயில் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேஸ்புக் ஐடியே அவன் கலவாண்டு எடுத்துட்டாலும் ஃபேஸ்புக் ஐடியிலேருந்து ஃபேஸ்புக் ஐடி மாற்றி நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கிட்ட இமெயிலு ஃபேஸ்புக்கிட்ட அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவீங்க, நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி ஓகே நண்பர்களே, சுப்ரமணியன் நயமன் பை ஃபுத்தம்மா நெக்ஸ்ட் வீடியோ சீ பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ ஆல். வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கேன், முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பை பை, தேங்க்யூ ஆல்.